இப்போ தமிழ் தேசியம் என்று சொல்லி பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு தான் சொன்னார். அதில் ஆந்திராவோட சேர்ந்துருக்கலாம். இன்னும் வேடிக்கையாக இருக்கும் உங்களுக்கு ஆந்திராவை பற்றி பெரியார் சொன்னதெல்லாம் படிச்சிங்கன்னா. 1920 மொழி வழியாக காங்கிரஸ் கமிட்டிகளை அமைத்து விட்டார்கள். காங்கிரஸ் கமிட்டி அங்கங்கே மொழி வழியாக அமைச்சிட்டான். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, கேரளா காங்கிரஸ் கமிட்டிலாம் அமைச்சிட்டான். அரசியல் ரீதியாக மொழி வழி மாநிலம் முத முத பிரிஞ்சது 1953 ஆந்திரா பிரிஞ்சு போச்சு. ஆந்திராக்காரன் சொன்னால் இந்தியா விடுதலை அடைஞ்சிருச்சு. அதுக்கு முந்தி பாதி ஆந்திராவை ஹைதராபாத் நிஜாம் ஆண்டுக்கிட்டு இருந்தார், பாதி ஆந்திராவை தான் இங்கிலீஷ்காரன் ஆண்டான். அதனால் ரெண்டும் இணைய முடியல. இப்போ எல்லா நாட்டையும் நீங்கள் தானே வச்சுருக்கிறீங்க, நாங்கள் எங்கள் தெலுங்குகளெலாம் சேர்ந்து ஒரே ஸ்டேட்டாக பண்ணிவிடு, பிரச்சனை இருக்காது எங்களுக்கு என்று கேட்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டு 1953 ஆந்திர மாநிலம் பிரிந்து விட்டது முதல்ல. அப்புறம் நம்மெல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். அப்போ திரும்பவும் மொழி வழி மாநில கமிட்டி ஒன்று, ஸ்டேட் ஆர்கனைசிங் கமிட்டி என்று போட்டார்கள். அதாவது மாநில சீரமைப்பு குழு, ரீஆர்கனைசேஷன் கமிட்டின்னு போட்டாங்க. மாநில மறுசீரமைப்பு குழுன்னு போட்டு அவங்க தான் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா என்று தனித்தனியாக, ஆந்திரா போயிடுச்சு, கர்நாடகா மூன்றையும் தனித்தனியாக பிரித்தார்கள். அப்போ பிரித்த போது பெரியார் சொல்கிறாரு, பொதுவாக ஆந்திரா பிரிந்ததிலிருந்தே நாட்டு பிரிவினையில் எனக்கு கவலை இல்லாமல் போய்விட்டது. பிறகு கன்னடமும் மலையாளமும், அதாவது கர்நாடகம் கேரளாவும் பிரிவதிலிருந்து 2-3 காரணங்களால் சீக்கிரத்தில் பிரிந்தால் தேவலாம் என்ற எண்ணம் தோன்றிவிட்டது. என்ன காரணம் என்றால், 1, கன்னடியனுக்கும் மலையாளிக்கும் இனப்பற்றோ இன சுயமரியாதையோ பகுத்தறிவு உணர்ச்சியோ இல்லை என்பதாகும். எப்படி எனில், அவர்களுக்கு வர்ணாசிரம வெறுப்பு கிடையாது. சூத்ரன் என்பது பற்றி இழிவோ வெட்கமோ பெரும்பாலோருக்கு கிடையாது. மத மூட நம்பிக்கையில் ஊறிவிட்டவர்கள் யார், கன்னடமோ மலையாளியோ. 2, அவர்கள் இருவரும் மத்திய ஆட்சி என்னும் வடவராட்சிக்கு தங்கள் நாடு அடிமையாக இருப்பது பற்றியும் அவர்களுக்கு சிறிதும் கவலை இல்லை. ஆகவே இவ்விரு துறைகளிலும் நமக்கு எதிர்ப்பான எண்ணம் கொண்டவர்கள் எதிரிகள் என்றே சொல்லலாம். அதனால் அவங்களுக்கு போயிட்டா பரவாயில்லனு நினச்சி. இன்னொரு காரணம் சொல்ல, 3, நம்ம மாநிலத்தில் 14 இப்போ அவன் ஆந்திரா போயிட்டான், அவன் பிரிச்சுட்டு போயிட்டான். நம்ம மொத்தம் 14 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. 14 2 ஒரு மாவட்டம் கேரளாவில் இருக்க மலபார் மாவட்டம், இன்னொன்று தென் கன்னட மாவட்டம்ன்ற மங்களூர் மாவட்டம் தான் நம்மோடு இருந்தது அப்போது, ஆந்திரா போனப்புறம். அப்போ 14 அவங்க 1-2 அவங்க மங்களூர் 1 மலையாள மலபார் 1, மீதி இருக்கிற 12 டிஸ்ட்ரிக்ட் நம்மளுது. அப்படி 14 7 இருந்து கொண்டு, அப்போ மொத்தம் 2 தான் அவங்க, 7-1 தான் அவங்க இருந்து கொண்டு, தமிழ்நாட்டின் அரசியல், பொருளாதாரம், உத்தியோகம் முதலவைகளில் 3/2 அடைந்து கொண்டு இவை கலந்திருப்பதால் நம் நாட்டை தமிழ்நாடு என்று கூட சொல்வதற்கு இடமில்லாமல் தடுத்து ஆண்டு கொண்டிருந்தார்கள். நம்ம நாட்டை தமிழ்நாடுன்னு சொல்லணுமா, மலையாளத்தான் இருக்கிறோம், கன்னடம் எப்படி தமிழ்நாடுன்னு சொல்ல முடியும், எனவே தான் சென்னை ராஜ்யம்னு சொல்கிறோம், பேர் கூட வைக்க முடியலையா நம்ம. இதை நான் ஆந்திரா பிரிந்தது முதல் சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறேன். ஆதலால் இவர்கள் சீக்கிரம் ஒளியட்டும் என்றே கருதி வந்தேன். அந்தப்படி நல்ல சம்பவமாக பிரிய நேர்ந்து விட்டார்கள். ஆதலால் நான் இந்த பிரிவினையை வரவேற்கிறேன். மொழி பிரிச்சல் அப்படின்னா திராவிடம்னா ஐயோ பிரிக்கக்கூடாது, எல்லாம் ஒன்னாருங்கன்னு தான் பெரியார் சொல்லுவார். இந்த நாயங்களாம் போட்டுண்டான்னாரு. இவெல்லாம் கொஞ்சம் கூட இவனுக்கு சூத்திர இடிவு கிடையாது, வடவர ஆதிக்கு எதிர்ப்புணர்வு கிடையாது, ஒன்றும் கிடையாது இவனுங்க. எனவே இவன் போய் தொலையிட்டோம் அப்படி தான் சொன்னார் அவர். நம் நாட்டிற்கு, சமுதாயத்திற்கு, இனத்திற்கு திராவிடம் என்று இருந்த பெயர் அது தமிழ் அல்ல என்பதானாலும், அது தமிழ்னு பெரியார் சொல்லலை, நம் நாட்டுக்கு, சமுதாயத்திற்கு, இனத்திற்கு திராவிடம் என்று இருந்த பெயர் அது தமிழ் அல்ல என்பதானாலும் நமக்கு அது ஒரு பொது குறிப்பு சொல்லும், ஆரிய எதிர்ப்பு சொல்லுமாக இருக்கிறதே என்று வலியுறுத்தி வந்தேன். எதுக்கு நான் திராவிடம்னு சொன்னேன், இது வந்து நமக்கு பொது குறிப்பு சொல், இன்னொன்று ஆரிய எதிர்ப்பு சொல். அதை ஆந்திர, கர்நாடக, கேரள நாட்டு மக்கள் அல்லாமல் தமிழ் மக்களில் சிலரும் எதிர்த்தார்கள். எப்படி இருந்தாலும் அவர்கள் மூவரும் ஒழிந்த பிறகு அவர்களையும் சேர்த்து குறிப்பிடத்தக்க ஒரு சொல் நமக்கு தேவையில்லை. அவங்க வேண்டாம் ஏன் திராவிடர்னு சொல்லிக்கணும், அவங்க 3 பேர் சேர்த்து சொல்கிறாரு. அவர்கள் மூவரும் ஒழிந்த பிறகு அவர்களையும் சேர்த்து குறிப்பிடத்தக்க ஒரு சொல் நமக்கு தேவையில்லை என்றாலும் திராவிடன் என்ற சொல்லை விட்டு தமிழன் என்று சொல்லியாவது தமிழினத்தை சேர்க்கலாம் என்றால் அது வெற்றிகரமாக முடிவதற்கில்லாமல் பார்ப்பான் பிராக்கெட்டில் ஆரியன் வந்து நானும் தமிழன்தான் என்று கூறிக்கொண்டு உள்ளே புகுந்து விடுகிறான். அப்போ தமிழ் என்று சொல்ல சொன்னால் பாப்பான் உள்ளே வந்துடுவான், திராவிடன்னு சொன்னால் வரமாட்டான். இப்போ இருக்கிற பாப்பான தமிழன்னு நம்மால் நான் பல பேர் சொல்கிறாங்க, ஏன் அவனையே ஒதுக்கி வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ தமிழ் தேசிய கட்சி சொல்லுது, அவங்களாம் ஏன் பாப்பானும் தமிழன் தானே, ஏன் அவனை ஒதுக்கி வைக்கிறீங்க என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பெரியார் என்ன சொன்னார்னா, அவன் வந்தால் என்ன ஆகுன்றது சில விளக்கங்களை சொன்னார். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் அந்த 2 கட்சியோடு எடுத்துக்கங்க,
தியாக கட்சியில் ஒருத்தர் இருக்கார், நலங்கல்லின்னு ஒரு பாப்பா, அவர்கிட்ட வெங்கட்ராமன் ஒரு பாப்பா இருக்கிறாரு. பார்ப்பனல் உறுப்பினராக இருக்கிறார்கள். சரி, அந்த பார்ப்பனல் எந்த கட்சியில், இப்படிப்பட்ட கட்சியில் இருக்கிற பாப்பா எவனாவது போஸ்ட் ஓட்டுற மேடை ஓடுற அடிமட்ட தொண்டனாக இருக்கான்னு பார்த்தா எங்கேயும் இருக்க மாட்டான். அவன் கட்சியில் பெரிய பதவியில் வந்திருப்பான், பொதுச்செயலாளராக இருப்பான், துணை பொதுச்செயலாளராக வந்துடுவான், அங்கே வருவானே தவிர போஸ்ட் ஓட்டுற நம்மளெல்லாம் மேடை போட்டு வச்சு அவன் தலைவராக வந்து உட்காந்துக்குவானே தவிர அவன் அடிமட்ட தொண்டாற்ற மாட்டான். அதோட பெரியார் அதை விட சிறந்த ஒரு கேள்வி கேட்டார், ஏங்க அவன் தான் ஐயர் தான் மாறிட்டானே, உன்னை ஏங்க வேண்டாங்கிறீங்கன்னு சொன்ன பெரியார் கேட்டார், மாறிட்டான்ல பாப்பான் தப்புன்னு அவனுக்கு தெரியுதா, அவனை பூணூலை கழட்ட சொல்லு. சரி கழட்டிட்டான். ஏண்டா மனதர்மெல்லாம் தப்புன்னு சொல்ல சொல்லி சொல்கிறேங்க, சமஸ்கிருதத்தோட தமிழ் தான் நல்ல மொழி சொல்கிறேங்க, அப்புறம் ஏங்க என்னை சேர்த்திக்க மாட்டேங்கிறான், எனக்கு ஒன்றும் தடையில்லப்பா, இருந்தாலும் இன்னொன்று இருக்குது நான் சொல்கிறேன், இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சதில்லை, உன் ஜனங்கக்கிட்ட போய் அதை சொல்லு, நீ ஏண்டா எங்கிட்ட வந்து சொல்கிறேன், நாங்களே முதல்ல தப்புன்னு சொல்கிறோம், நான் எங்கிட்ட வந்து ஏன் சொல்கிறேன், நீ இந்த பாப்பார பசங்களாம் ஒன்றா சேரு, சேர்ந்துக்கிட்டு உன் பாப்பாங்கிட்ட போய் கேளுங்க, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க, மனதர்மத்தை ஏற்றுக்காதீங்கடா, சமஸ்கிருதம் கிடையாது, தமிழ் தான் பெரிய மொழி, பூணூல் வேண்டாம், நீ அவங்ககிட்ட போய் பேசு, எங்கிட்ட ஏண்டா பேசுகிறான் தான் வேண்டான்னு முதலே விட்டவன், நீ போய் அங்கே பேச, அங்கே பேச மாட்டேன், இது வேண்டான்னு சொல்கிறேன், எங்கள் நம்மளால் ஜாதி ஒளி பிரச்சாரத்தை போய் தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட போய் பேசுவான், அவன் தான் ஜாதி வேண்டான்னு தான் இருக்கான், ஜாதி வேண்டான்னு இவன் அங்கே பேச மாட்டான், அவங்ககிட்ட போய் தான் பேசுவான், நீ போய் அவங்ககிட்ட பேசுகிறான், எவன் அடக்கிறானோ எவன் ஆதிக்க அவங்ககிட்ட பேச மாட்டான், சாதி ஒழிப்பு அங்கே பேசல எந்த பிரச்சனையும் கிடையாது, அது மாதிரி இவன் போய் நம்மகிட்ட வந்து பார்ப்பன வர்ணாசிரமத்தை எதிர்க்கிறேன், நீ எங்கிட்ட பேசாதப்பா, நீ போய் பாப்பாங்கிட்ட பேசு, உன் ஜனங்கிட்ட உங்கள் பசங்க இளைஞரெல்லாம் ஒன்றா சேர்த்திக்க ஒரு இயக்கம் கட்டு, பாப்பாங்கிட்ட போய் நீங்களாம் திருந்திக் கொள்ளுங்கள் உங்களை அப்படின்னு அவங்ககிட்ட போய் பேசு, எங்கிட்ட ஏன்டா வந்து பேசுகிறேன், என் கட்சியில் ஏன்டா தலைவராகன்னு நினைக்கிறேன் என்று பெரியார் கேட்டார். அதைத்தான் நாமளும் சொல்கிறோம், பாப்பான் நல்லா இருக்கானா வச்சுக்கப்பா, தமிழை ஏற்றுக்கிறவங்கனா இருக்கட்டும், போய் அவன் பாப்பாங்கிட்ட சொல்லட்டும், அவன் வீட்டுக்காரிட்டே சொல்ல மாட்டான், நம்ம கூட தான் வந்து பேசுவான், இது அதை தான் கேட்டார், அப்படிப்பட்ட பார்ப்பானை நான் ஏன் சேர்த்துக்கொள்ள வேண்டும். எனவே பார்ப்பான் என்று பார்க்கிற போது தெலுங்க கன்னடம் விட அவன் தான் கூடாதுன்னு சொன்னார் பெரியார். ஏன்னா அவன் நம்ம மீண்டும் இழிவை நம்ம மேலே சுத்துறோம், நம்முடைய ஜாதியை பாதுகாக்கிற அறிவியலுக்கு எதிரான எல்லாம் பண்ணுறவனும் அவனாக இருந்தான். எனவே பார்ப்பன எதிர்ப்பு சொல் தான் திராவிடர்.